Hi friends, Assalamualaikum. Welcome back to Mom's Magic Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல ரமலான் மாசத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச டீப் கிளீனிங் ஒர்க் தான் பார்க்க போறோம். நோம்பு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு தடவை வீடு ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு நோம்பு டைம்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, ரமலான் மாசம் முழுவதும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய அமல்கள் செய்யணும். ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக ரமலானுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க்கு கொஞ்சம் ப்ரீ ஒர்க்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ரமலான் மாதத்தில் நிறைய அமல்கள் செய்கிறதுக்கு டைம் கிடைக்கும். எனக்கு இந்த டீப் கிளீனிங் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து 2 days ஆச்சு. அதுவும் நான் தனியாக பண்ணலை, என்னோட சிஸ்டரில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரமலான் ப்ரீ கிளீனிங் ஒர்க் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கபோர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். குழந்தைங்களோட கபோர்ட்லாம் ஃபஸ்ட்டு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய கபோர்ட் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக தான் இருந்துச்சு, பசங்களோட கபோர்ட் தான் கொஞ்சம் கலைஞ்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாக எடுத்து வெளியே போட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் க்ளீன் பண்ணலை. ஏற்கனவே இருந்ததை கொஞ்சம் கலைஞ்சு போனதை மட்டும் நான் வந்து சரி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த டைம் க்ளீன் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணேன்னா, தேவையில்லாத பழைய ட்ரெஸ்ஸு, பசங்க வந்து ரொம்ப நாளாக போடாத ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு கவரில். கண்டிப்பாக ரமலான் மாதத்தில் நிறைய ட்ரெஸ்லாம் கேட்டு வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த க்ளீனிங் பண்ணுறப்பவே தேவையில்லாத ட்ரெஸ்ஸெல்லாம் தனியாக ஒதுக்கி ஒரு கவரில் வச்சுருங்க. வார்ட்ரோப் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபேனை தான் க்ளீன் பண்ணேன். எனக்கு வந்து ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு மெத்தட்னு கேட்டால் நான் இதை தான் சொல்லுவேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒட்டுற கம்பை ஃபேனுக்கு மேலே வச்சுட்டு ஃபேனை வந்து 1 வச்சு ஓட விடணும். அதாவது ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக 1 வச்சு ஓட விட்டோம்னா ஃபேன் வந்து தானே தானே க்ளீன் பண்ணிக்கிறோம். ஃபேனில் தூசி கம்மியாக இருக்கப்ப இந்த மெத்தட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பெட்டுக்கு மேலே இருக்க ஃபேன்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப பெட்டுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் விரிச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த தூசி வந்து பெட்டில் விழுகாமல் இருக்கும். ஒவ்வொரு ரூம்லையும் ஃபேனை க்ளீன் பண்ணும்போது அந்த ரூமில் இருக்க ஸ்விட்ச் போர்டையும் சேர்த்து க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே இருக்க இடம் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். கைப்பட்டு ரொம்ப அழுக்காயிடும் அந்த இடம் மட்டும். அப்பப்போ அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக காலின் தெளித்து விட்டுட்டு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சி விட்டோம்னா நல்லா க்ளீன் ஆகிடுது அந்த இடம். எங்கள் வீடு புது வீடுங்கிறதுனால ஒட்டடையெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஃபேனை க்ளீன் பண்ணதும் நான் வீட்டை வந்து லைட்டாக கூட்டி விட்டுட்டு ஸ்விட்ச் போர்டு அப்புறம் மற்ற க்ளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் பின்னாடி இருக்கிற தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம். அதோடய தினை வந்து அங்கங்கே செதறி கிடக்கும். அது வந்து ஃபர்னிச்சர் பின்னாடிலாம் போச்சுன்னா நல்லா கூட்டுறப்ப எடுக்க முடியாது. ஸோ இப்போ டீப் க்ளீனிங் பண்ணுறப்ப அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நோம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே குஷன் கவரு, ஸ்க்ரீனு, அப்புறம் டோர் மேட்லாம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நோம்பு வச்சுட்டு இதெல்லாம் நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நோம்புக்கு முன்னாடியே ஒரு தடவை செஞ்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தூசி தட்டுற வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கையோடு வந்து வீட்டை ஒரு தடவை கூட்டி விட்டுட்டேன். அந்த மாதிரி கூட்டாமல் விட்டுட்டோம்னா நம்ம காலில் பட்டுப்பட்டு தூசி வந்து வீடு ஃபுல்லாக ஆகிடும். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கண்ணாடியெலாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து காலின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததான் வந்து நான் கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டீப் க்ளீனிங்னாலே நமக்கு வந்து ஞாபகம் வர்றது கிச்சன் தான். ஏன்னா கிச்சனில் தான் நமக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்கும். என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்னது தான். ஆல்ரெடி என்னோடய ஹோம் டூர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்னது தான். சின்ன கிச்சனில் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னால் சீக்கிரமாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம், ரொம்ப டைமே எடுக்காது. கிச்சனில் மாப் பண்ணணும்னா 2 minutesல மாப் பண்ணிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். என்னோடய கிச்சனில் கிச்சன் வந்து நான் இப்போ தான் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மசாலா டப்பாலாம் நான் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணலை. எந்த இதில் அந்த ஜாமான்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் மேலாப்பில் மட்டும் தொடச்சி வச்சுக்கிட்டேன். நான் இந்த 2 cupboardலேருந்து தான் கிராசரிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட்னால ரொம்ப தூசியாக இருக்குது, நான் இவ்வளோ நாளாக கவனிக்கவே இல்லை. இப்போ க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சேரை போட்டு மேலே ஏறி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ தூசியாக இருக்கிறது. ஒரு ஜக் தண்ணியில் ஒரு முடி லைசால் ஊற்றிட்டு அதில் கிளாத்தை முக்கி எடுத்து தான் தொடச்சிட்ருக்கேன். சோப் யூஸ் பண்ணுறதை விட இது ஈஸியாக இருக்கும், அப்புறம் நல்லா பளிச்சுன்னு அழுக்கெல்லாம் போயிடும். நெக்ஸ்ட்டு கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிக்கிட்டேன்.
எல்லா கண்டெய்னர்ஸுமே நான் வந்து வாஷ் பண்ணலை. எதை அழுக்காக இருக்கோ அதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிக்கிறேன். சிலது தான் நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் வந்து தொடச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அழுக்கான ஜார் மட்டும் எடுத்துட்டு சோப்போடு வாஷ் பண்ணுறேன். இதில் உள்ள இருந்த திங்ஸ் எல்லாம் இன்னொரு கண்டெய்னரில் மாற்றிட்டு இதை வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கிளாஸ் ஜார் வாங்குறதா இருந்தால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அதோட கேப் தான். சில கேப்பில் வந்து சில்வர் மூடி கொடுத்துருப்பாங்க, சிலது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். இன்னும் சிலதில் வந்து நம்ம ஜாம்லாம் வாங்கினா ஒரு மூடி போட்டு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மூடி இருக்கும், இரும்பு மாதிரி இருக்கும், மேலே வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இரும்பு மூடி போட்ட பாட்டில் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடைக்கும், பட் அது சீக்கிரமாகவே துருப்பிடிச்சி போயிடும். ஸோ ஜார் வாங்குறதா இருந்தால் அந்த மாதிரி மூடி போட்டது கண்டிப்பாக வாங்காதீங்க. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டிமார்ட் பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாஸோட குவாலிட்டியும் திக்னஸும் நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் அதோடய மூடியுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பிளாஸ்டிக்கும் வெளியே வந்து சில்வரும் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மூடிங்கிறதுனால அது வந்து நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது. திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லா ஏர்டைட்டாக இருக்கும், நல்லா டியூரபிளாக இருக்குது அந்த பாட்டில். இந்த ஜார் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினது 500 ml கெப்பாசிட்டி. இதோட ப்ரைஸ் வந்து 129 rupees. எப்போவுமே பிளாஸ்டிக் பாட்டிலுக்கும் இந்த மாதிரி கிளாஸ் ஜாருக்கும் என்ன வித்தியாசம்னா, இதை நம்ம கழுவி தொடச்சி வச்சோம்னா பார்க்குறதுக்கு பல பலன் இருக்கும். எத்தனை தடவை நம்ம யூஸ் பண்ணாலும், எத்தனை வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம கழுவி தொடச்சி வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளாக் கலர் மூடிப்பட்ட ஜார் நான் ஆன்லைனில் வாங்கினேன். இதோட குவாலிட்டி வந்து எனக்கு அவ்வளோவா திருப்தியாக இல்லை. அப்புறம் இந்த ஜார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இது வந்து எங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு கிஃப்டாக வந்துச்சு. சைஸ் சின்னது தான், பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரியோ கம்பெனியோடது. இதோட ப்ரைஸ் வந்து 76 rupees போட்டிருந்துச்சு ஒரு ஜாரே. பட் குவாலிட்டியாக கிளாஸ் ஜார் வாங்கணும்னா ட்ரியோ தான் பெஸ்ட்டு. ட்ரியோ வந்து ஆன்லைன்லே கிடைக்குது, பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா க்ளீனாக இருக்க மசாலா டப்பானா ஒரு ஈர துணியை வச்சு நல்லா மேலே மட்டும் தொடச்சிக்கிட்டேன். அப்புறம் இந்த காஃபி பாட்டில் ஜாரு இதுவுமே சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த குட்டி பெப்பர் போடுற ஜார் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 12 rupees தான் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெப்பர் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் தொடச்சி வச்சதுக்கப்புறமா நான் கழுவி வச்சுருந்த ஜார் எல்லாமே காஞ்சிருச்சு. அதையும் ஒரு நல்ல ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு மறுபடியும் திங்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி மசாலாலாம் உள்ளே கொட்டுறப்ப சிந்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்து கோன் மாதிரி சுற்றி அதை வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே வச்சுருக்கேன். இப்படி க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த மசாலாலாம் சிந்தாமல் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறோன்ற பேரில் அந்த மசாலாலாம் ஃபுல்லாக கொட்டி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் ஆகும். நம்ம மறுபடியும் அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ சைடு கொஞ்சம் நீட்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வேலை மிச்சம். அடுத்து மசாலா டப்பா எல்லாத்தையுமே அதோடய இடத்துல வச்சுட்டேன். ஸோ அந்த கிச்சன் வேலை வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. பெரிய ஜார் 1000 ml ஜார்லாம் வந்து மேலே வச்சுருவேன். 500 ml ஜாரை வந்து பின்னாடி வச்சுட்டு அந்த குட்டி குட்டி ஜாரை வந்து முன்னாடி வச்சுருக்கேன். எடுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் வேறு வழியே இல்லை, இடம் கம்மியங்கிறதுனால அதுக்குள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுக்கணும். நீங்கள் பார்க்குற இந்த குக்கர் வச்சு நம்ம தண்ணி இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைக்கலாம். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குக்கர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே கீழே கொஞ்சம் சில்வர் டப்பாலாம் வச்சுருக்கேன், அதையுமே நல்லா தொடச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கவுண்டர் டாப்பில் இங்கே வந்து நான் ஆயில் வச்சுருப்பேன். இந்த பாட்டிலில் நான் அப்பளம் பொரித்த எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுக்குவேன். இப்போ இந்த எண்ணெய் ஜாடியை கழுவணும். ஸோ அதில் இருக்க எண்ணெயை எடுத்து இந்த பாட்டிலில் ஊற்றிட்டு அதை ஃப்ரீ பண்ணிவிட்டேன். அந்த குட்டி ஜாடியில் வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கேன், அதையுமே இன்னொரு இதில் மாற்றிக்கிட்டு அதையும் நல்லா நீட்டாக கழுவி வச்சுட்டேன். அவ்வளோதான், கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்தது வந்து ஃப்ரிட்ஜுக்கு. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து அப்பப்போ வைக்கிறதெல்லாம் தொடச்சிக்கிட்டே இருந்தாலும் டீப் கிளீனிங்னு ஒரு தடவை ஃப்ரிட்ஜுக்கு பண்ணால் தான் அது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு துணியை வச்சுட்டு ஃப்ரீசரை தொடச்சி விட்டுட்டு ஃப்ரிட்ஜ் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்விட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பிளக்கெல்லாம் பிடுங்கி விட்டுட்டேன். ஸோ தட் நமக்கு வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கும். ஃப்ரிட்ஜோட இந்த ரேக்கில் நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கிளீனாக தான் இருக்குது. டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் நமக்கு வந்து ஃப்ரீசர் வந்து பெருசாக இருக்கும், ஃப்ரிட்ஜோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். பட் அதுவே சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுனா ஃப்ரிட்ஜோட கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகவும் ஃப்ரீசர் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகவும் இருக்கும். மொதல் நாள் வச்ச சாம்பார் யூஸ் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நானாக தான் இருப்பேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பெரிய கூடையில் வச்சுட்டேன். இப்படி ஒரு பெரிய குடியில் மொத்தமாக ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வெஜிடபிள் வைக்கிற பாக்ஸ் வந்து ரொம்ப டர்ட்டியாகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லா திங்ஸுமே எடுத்துட்டேன். முட்டையை தவிர என்னை வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ முட்டை மட்டும் அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஹென்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா அது கெட்டு போயிடும். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். ஆர்கானிக் மெஹந்தி கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற வீடியோ வந்து நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் இந்த எல்லா ட்ரேயுமே தனியாக கழட்டி எடுத்துட்டேன். இதை வந்து நான் சோப் போட்டு கழுவி வைக்க போகிறேன். என்ன தான் நம்ம தொடச்சாலுமே அந்த சோப் போட்டு கழுவுறதுல உள்ள அந்த பளபளப்பு வராது. ஸோ எல்லாத்தையுமே சோப் போட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ரேக் எல்லாத்தையுமே மறுபடியும் அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் திங்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜ் நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து முசல்லா அப்புறம் பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் கிளீனிங்குமே நான் செகண்ட் டே தான் பண்ணேன். கிச்சனோடு வந்து ஃபஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. செகண்ட் டே வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ் கிளீனிங் அப்புறம் தான் வாஷிங்லாம் பண்ணேன். முசல்லா வாஷ் பண்ணாட்டி ரமலான் கிளீனிங்கே ஃபுல்ஃபில் ஆகாது. ஏன்னா தான் முசல்லா வந்து நீட்டாக இருந்தாலும் ரமலானுக்கு முன்னாடி ஒரு தடவை துவைச்சி எடுத்துக்கோங்க. இது சம்மர் டைம்ங்கிறதுனால பெட்ஷீட்டும் அதிகமாக தேவைப்படாது. ஸோ ஒன்று ரெண்டு பெட்ஷீட் மட்டும் தேவைக்கு வச்சுட்டு தேவையில்லாத பெட்ஷீட்டை தூக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. முசலா பெட்ஷீட்டு எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. கடைசியாக படிக்கட்டையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டோம். பழைய வீட்டில் இருக்கப்போ நோன்புக்கு முன்னாடி ஒரு தடவை வீடு ஃபுல்லாக கழுவி விட்டுருவோம். பட் இந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி கழுவ முடியாது, தொடச்சி தான் விடணும். ஸோ படிக்கட்டை மட்டும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டோம். அவ்வளோதான், என்னோட ரமலான் ப்ரீ கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் எப்படி ரமலானுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக ரமலான் மாதம் முழுவதுமே வந்து லாக்டவுனில் போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் வந்து ஒரு சிறப்பான ரமலான் மாதமாக அமையணும். இந்த வீடியோ உங்களுக்கும் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.